எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம், லைக் வேர் கீவேர்டு அப்புறம் லெட் கீவேர்டு பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள கான்ஸ்டன்ட் கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்பை பார்த்துடலாம். ஸோ போன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லைக் உங்களுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து வேரியபிள் ஃபார்மில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன வேரியபிள் கீவேர்டு இருக்குது? ஸோ நம்ம வந்து வேர் பார்த்தோம், வேர் அப்படின்னா வேரியபிள்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் வந்து லெட் பார்த்தோமா? ஸோ லெட்டும் வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்ம் சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தேர்டு தான் நம்ம வந்து கான்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இந்த கான்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர் அண்ட் லெட்டை வந்து ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம அதை சொல்கிறோம் உங்களுக்கு நல்லா பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் நெட்டில் பார்க்குற முக்கால்வாசி டியூட்டோரியல் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேறு தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் உருவானதுலேருந்து வேறு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த லெட்டு கான்ஸு அந்த மாதிரி எந்த கீவேர்டுமே கிடையாது. ஓகே, ES6க்கு மேலே தான் சில இம்ப்ரூவ்மெண்ட் மேஜராக கொண்டு வந்து இந்த லெட் அண்ட் கான்ஸ் வந்து உருவாக்குனாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக நியூவாக அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வேறு ரிமூவ் பண்ணிவிட்டு லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவே இல்லைங்க நான் என் அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் லைக் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேர் வந்து இட்ஸ் எ ஓல்டு வே ஆஃப் சேவிங் வேரியபிள்ஸ், லெட் அப்படின்னா இட்ஸ் அ மாடர்ன் வே ஆஃப் சேவிங் வேரியபிள்ஸ். இது வந்து நியூ, இது வந்து ஓல்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நான் வந்து இப்போ நான் சொல்லலை பிகாஸ் அது கொஞ்சம் டீப் கான்செப்ட் வேணும். ஸோ இதை ஒன்ஸ் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோன்னே ஃபைனலாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்களே ஜஸ்ட் சொல்லுங்களேன் இந்த கோல் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லெட் நேம் வச்சுட்டு ஒரு நேம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு வந்து அன்புன்னு சொல்லிட்டு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மெசேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹலோ மை நேம் இஸ், அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ வந்து இங்கே வந்துட போகுது. அண்ட் சம் மெசேஜ் இங்கே போட்டிருக்கீங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி அதை நீங்கள் லாக் பண்ணுறீங்க கன்சல் டாட் லாக் மூலிமா. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு லைவ் சர்வர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் ரெட்விக் டே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு வாட்டியும் நான் கோட் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ரௌசரில் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இது உங்களோட டெவலப்மெண்ட் டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பேக் டு கோடிங். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நேம் வேரியபிள் வச்சுருக்கோமா அண்ட் மெசேஜ் வேரியபிள் வச்சுருக்கோம். சிம்பிளாக அந்த லாகில் வந்து மெசேஜ் வேரியபிள் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த வேரியபிள் வந்து லெட் கீவேர்டில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் வந்து அன்புன்னு சொல்லி வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் வாட்ஸ் சப்போஸ் எனக்கு ஃபைனலாக வந்து என்னோடய ஃபுல் நேம் வேணும்னா என்ன பண்ணலாம்? சிம்பிள், ஜஸ்ட் அன்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் லைக் ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட நியூ வேல்யூ போட்டுக்கலாமா? லைக் என்னோடய ஃபுல் நேம் அன்பு செல்வன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணும் போது ரைட்டில் பாருங்களேன், ஹலோ மை நேம் இஸ் அன்பு செல்வன் அண்ட் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் வருது. ஓகே, ஸோ விச் இஸ் டோட்டலி ஃபைன். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம லெட் கீவேர்டில் வந்து நம்ம ஏதாச்சும் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்மளால் திருப்பி அதோடய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அதுவே நீங்கள் வந்து கான்ஸ்ட் வேரியபிளில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஜஸ்ட் வந்து லெட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் தரேன். கான்ஸ்ட்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன் என்ன வருது பாருங்களேன் ரைட்டில். ஸோ அன்காட் டைப் எரர் அப்படின்னு வருது, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் கான்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணுறீங்க அது தப்புன்னு காமிக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கான்ஸ்ட் வேரியபிள் எதுக்கு? ஜஸ்ட் ஒன் டைம் பண்ணுறது தான் இருக்கும், அதுவும் அது பெர்மனெண்ட். ஓகேவா? திருப்பி உங்களை அதோட வேல்யூ வந்து உங்களால் மாடிஃபையோ இல்லை எடிட்டோ பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அன்பு செல்வ வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். அண்ட் இந்த கோடை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக திருப்பி ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்டும் கான்ஸ்டும் சம் வாட் சிம்லர் தான், ஆனால் லெட்டில் உள்ள வேல்யூ வந்து உங்களால் திருப்பி மாடிஃபையோ இல்லை எடிட்டோ பண்ண முடியும், ஆனால் கான்ஸ்டன்ட் உள்ள வேல்யூஸை வந்து உங்களால் எடிட்டோ மாடிஃபையோ பண்ண முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அதோடய வேரியபிள் அதோட கோடிங் நேம் எல்லாமே சேம் தான். ஸோ நான் இன்னும் ஆட் பண்ணலாமே, என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டிஓபி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, கான்ஸ்டும் லெட்டும் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் உங்களோட நேம் வந்து திருப்பி மாற்ற போகிறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் போந்த நாள் வந்து திருப்பி மாற்ற போகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கான்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ கான்ஸ், ஸோ டிஓபின்னு போட்டுக்கிறேன், விச் மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கே தெரியும். அண்ட் ஜஸ்ட் நான் வந்து சும்மா ஸ்ட்ரிங் தான் போட போகிறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் என்னோடய டிஓபி போட போகிறேன். ஓகே, சேம் கலர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போ நான் வந்து இந்த டிஓபி நான் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா? ஹலோ மை நேம் இஸ், இங்கே என் நேம் வரப்போகுது
and I born on சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே நான் வந்து என்னோட வேரியபிள் நேம் போட போகிறேன். ஓகே சேம் கன்கேட்னேட் யூஸ் பண்ணி அண்ட் டிஓபின்னு போட போகிறேன். ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஃபார் ஃபார்மேட். இப்போ சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, ஹலோ மை நேம் இஸ் அன்புச்செல்வன் அண்ட் ஐ போர்ன் ஆன் ஸோ அண்ட் ஸோ இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து சாம்பிளாக புரிஞ்சுக்கணும் தான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்டு வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க, கான்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். திருப்பி நான் வந்து ஃபைனலாக திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. லெட்டும் கான்ஸும் சம்வாட் சிம்லர் தான், ஆனால் லெட்டில் வந்து உங்கள் வேல்யூஸை வந்து திருப்பியும் நீங்கள் மாடிஃபையோ இல்லை எடிட்டோ பண்ண முடியும், ஆனால் கான்ஸ்டன்ஸில் அதில் பண்ணவே முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதாங்க கான்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த கான்ஸ் வேரியபிள் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பெரிய அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் பில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த லெட்டு கான்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்டோட டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.